ஆதி நீ அந்தம் நீ அறம் வளர்க்கும் யாவும் நீ ஜோதி நீ நீதி நீ நிறைந்திருக்கும் கதிரவனே கதிரவன் பாத்துல இளசெல்லாம் வெட்டிட போற முத்தனக்காய பாத்து வெட்டு இல்ல பாண்டி இன்னைக்கு சொசைட்டி அதிகாரி பார்க்க வரதா சொல்லியிருந்தேன் நான் இன்னைக்கு போக முடியாது நீ போய் சொல்லிட்டு வந்துரு நான் வரலன்னு பாவம் காத்துட்டு இருக்க போறாரு மாமா அப்ப நீங்க வரலையா என்னல பேசுற இன்னைக்கு ஜானி ஊர்ல இருந்து வருது இல்ல அப்பா அப்பா என்னல அப்பா என்னங்க வேலை செய்ய விட மாட்டீங்களே நோய் நோய்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்களே என்ன விஷயம் ஏன் கூப்பிட்டீங்க வேற வந்துட்டாலும் இன்னும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க கூப்பிட்டீங்கன்னு தானே வந்தேன் சரி நான் தான் கூப்பிட்டேன் அதுக்கு நீ வந்துடுறதா பாண்டி பாண்டிய கட்டல வீட்டுக்கு போய் சீர்சனத்துல எடுத்துட்டு என் மகளை பார்க்க போனோம் எல்லாரும் கிளம்பி வாங்க மாமா என்னல அது சீர்சனத்துல கொண்டு போய் பாக்குற அளவுக்கு அப்படின்னு பாச வேண்டிய இருக்கு பெருங்கைய வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதானே இல்ல அப்படின்னு அத்தான் சொல்லும் எங்களோட பாசத்தை பத்தி அவளுக்கு என்னல தெரியும் நான் சந்தோஷமா இருக்கேன் ஏதோ ஏடா குடமா பேசி என்ன சங்கடப்படுத்தாதே மீனாட்சி எங்க போய் சொல்றா உங்க பொண்ணாச்சே எங்க போவா வைதேகி மாமிக்கு உதவி செய்யணும்னு பொழுதோடவே போயிட்டா பொழுதோடவே போயிட்டாளா பாத்தியா என் புள்ளைக்கு எம்புட்டு பாசனட்டு அப்பா வாங்கப்பா சீக்கிரமா போலாம் கிளம்பிட்டே இருக்கலாமா இல்ல வண்டி கட்டல இதா வர தம்பி நெல்லு முட்டில எடுத்து வை நீ சீக்கிரமா அதெல்லாம் பாத்துமா வா இந்த ஆளுக்கு கவச்சி இல்லாம சாப்பிடவே பிடிக்காது அந்த ஆளுக்கு கவச்சி வாடனாலே ஆகாது இவங்க ரெண்டு பேரும் எப்படி இட்ஸ் ஃபார் யூ கிரீம் பிஸ்கட் இந்தா சாப்பிடு ஏய் சாப்பிடுமா ப்ளீஸ் சாப்பிடு 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 ஏய் சாப்பிடுன்றல்ல அப்புறம் நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிருவேன் சாப்பிடுமா சாப்பிடுமா வை டோன்ட் யூ லிசன் மீ ஆர் யூ நாட் ஆங்கிரி சாப்பிடுமா சாப்பிடுமா ஷே இந்த கண்ணுக்குடி சாப்பிடவே மாட்டேங்குது ஜானகி கூட்டு குடும்பம்னா அப்படி தாண்டி இருக்கும் எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்குமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பானுக்கிட்ட கோவப்படாத இங்கே பாரு எந்த ஆற்றுல ஓர்படைகளுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கு அவள் சம்பாதிக்கிறாடி கொஞ்சம் மதிப்பாக இருக்க தான் செய்வா அம்மா நான் அனாவசியமாக அவள் விஷயத்தில் தலையிடுறதே இல்லை ஏதாச்சும் இருந்ததுன்னா என் மாமனாரே பார்த்துப்பார் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு கிடப்பேன் மம்மி என்னடா இந்த கண்ணுக்குட்டி கிரீம் பிஸ்கெட்டே சாப்பிட மாட்டேங்குது மம்மி ஐயோ ஏதாவது கொடுத்து வைக்காத கண்ணா அது இப்போதான்டா பிறந்தது வயித்தால போகும் ஓ ஐ அம் சாரி மம்மி இனி எதுவும் கொடுக்காத போய் விளையாடிக்கோ ஓகேம்மா என்று ஜானகி பானுவால உனக்கும் உங்க ஆத்துக்காரருக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே அவளால எங்களை என்னமா பண்ண முடியும் நாங்கள் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கோம் எத்தனை நல்ல சமயம் அக்காவை தனியாக கூட்டிட்டு போய் நம்ம காதலை பத்தி சொல்லிடலாம் என்னடா முரளி வழியில நின்னு தல்ல ஜானுக்கா அக்கா இந்த புடவை பத்தியா போன வாரம் தான் வாங்கினது இப்பதான் கட்டுறேன் அப்படியா என்ன அப்படியா விலையெல்லாம் கேட்க மாட்டியா ஐயோ கேட்டுடண்டி சரி என்ன விலை 2500 ரூபாய் இதுக்கும் கம்மியா கட்டினா என் ஸ்டேட்டஸ் கோத்து வராது அது வாஸ்தவம் தான் இந்த பொட்டை பாத்தியா அழகில நந்திதா தாஸ் வச்சுட்டு வருவாளே அதே மாதிரி இல்ல இவ யார் மாதிரி இருக்கானு இப்ப யார் இவகிட்ட வந்து கேட்டா நந்தி மாதிரி வந்து நல்ல சமயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கா நாளைக்கு எனக்கு ஒரு சீட்டு முடியுது என் கூட டவுனுக்கு வரியா ஒரு முத்துவலையில் பார்த்து வச்சிருக்கேன் கண்டிப்பா வர போதுண்டி உன் பீத்தல் சித்த தனியா தான் பேச விட
ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கா, சும்மா லட லடங்காத. நான் வாயை திறந்து பேசினா யாருக்கும் ஆகாதே. அக்கா என்னடா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன சொல்லு. இங்க வேணாம், மாடி போய் பேசலாமா? கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். சரி வர வா. அம்மாடி ஜானு. அப்பா சித்தப்பா வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க. ஐயோ அம்மா, சித்தப்பா வந்திருக்காரா? இதோ வந்துட்டேன்ப்பா. சும்மாறல. மாப்ள தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாவே போயிட்டு இருக்கு மாமா. என்ன வேலை செய்யறியா? ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர் டிசைனர். என்னவோ மாப்ள, நல்லா படிச்சுட்டு அருவமனைக்கு டிசைன் பண்றாங்கிறியா? ஒரு கௌரவமான வேலையை பார்த்தா சொல்லிக்கிறது பெருமையா இருக்கும்ல. இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, பக்கத்துல ஒரு ரைஸ் மில் விலைக்கு வருது, வாங்கி போடுறோமா? இல்ல வேண்டாம், இப்ப நான் செய்த வேலையும் நல்லா தான் இருக்கு. அப்பா என்னம்மா, எனக்கு மட்டும் சின்ன இல்ல, உனக்கு மட்டும் பெரிய இல்லையா? மாத்திக்க மாத்திக்க மாத்தி. சினு மாப்பிள்ளதான் விளங்காம பேசிட்டு இருக்காதா? நீயாவது புரிய வைக்க கூடாதா? ஐயோ உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். அவரு நல்ல வேலையில தாண்டா இருக்காரு. அவர் யாரு? என் மாப்பிள்ளையாச்ச? அவங்க என் மாப்பிள்ள இல்ல, என் மாப்பிள்ள. சும்மா இப்படி தமாசு பண்ணிட்டு இருக்கூடாதுமா? இல்ல மீனாட்சி, என்ன இலைய போட்டு வேடி பாத்துட்டு இருக்க? வா வந்து பரிமாறு. மாப்பிள்ள வேற நோஞ்ச வேண்ட இருக்காரு, சீக்கிரம் வந்து சாப்பாடு போடு. உடம்பு தாத்திரம் இல்ல. வருத்தப்படாதீங்க. போதும் போதும். நான் இன்னும் சாதம் போடவே இல்லனா? போடவே இல்லையா? எனக்கு வயிறு சரியில்ல. என்ன ஏனா வயிறு வலிக்குதா? என்னாச்சு? மனசு சரியில்ல. மனசு சரியில்லையா? என்ன என்ன உளறல்? ஜானகி அள்ளி போடுமா. என்ன நீங்க புது மாப்பிள்ள மாதிரி வெக்கப்படுறியா? சாப்பிடுங்க. சரி கொஞ்சமா போதும் போதும். என்னமோ அடுத்து போடுமா, சாப்பிடுங்க. என்னமோ அடுத்து. இல்ல சீனு, டவுன்ல வக்கீல் வரதராசன் வீட்டுல இருந்து முரளிக்கு சம்பந்த பேச வந்தாங்கள, பேசி முடிச்சிட வேண்டியதுதானே? காலம் நேரம் கரிஞ்சு வந்தா நானே நடந்துட போது. இப்படி சொல்லி சொல்லி வீட்டுல ஒரு பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போய் விளக்கேத்துற பாகியம் இல்லாம வீட்டோடய கிடக்கா. முரளிக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல எனக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறமா அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். என்னன்னா நான் சொல்றது சரிதானே? சரி சரி. என்ன முகம் எல்லாம் ஒரு மாதிரி வேர்த்திருக்கு, சில்லுன மண்பானில இருந்து தண்ணி கொண்டு வந்து தரட்டுமா? யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. யாரு யாரு என்ன என்ன யாரு நினைக்க போறாங்க? அப்போ உங்க யாருமே நினைக்கலையாக்கோ. ஒரு மண் சட்டி பாலுக்கு ஒரு சொட்டு மோறு போறோம்னு வீட்டுல ஆத்தா சொல்லுவாங்க. யார் மனசுல என்ன இருக்கோ? எனக்கே வம்பு. சாப்பிடு சத்யா, நல்லா சாப்பிடு. கோவமா எனக்கு ஓமேலியா? என்னடா பேசுற? கடலுக்கு அலை மேல கோவம் வருமா, இல்ல ரோஜாவுக்கு செடி மேல கோவம் வருமா, நகத்துக்கு சதம் மேல கோவம் வருமா? இல்லடா,
ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் பழைய ரேஞ்சில சொல்லி உனக்கும் எனக்கும் உள்ள பாசத்தை அப்படியே புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ண வேண்டாம் விட்ற. அக்கா நான் உன் தம்பி, நீ என் மேல உயிரே வச்சிருக்க, அதானே சொல்ல வரேன். கரெக்ட். இப்படி விஷயத்தை சொல்லு. அது வந்துக்கா, அது வந்து. ஐயோ சொல்லேண்டா. அக்கா நான் ஒரு பொண்ணு லவ் பண்றக்கா. ஏய் நீ முரளியா இல்ல சுருளியா, பயங்கரமா காமெடி பண்ற. அக்கா நான் சீரியஸா தான் சொல்றேன், நான் உண்மையிலேயே ஒரு பொண்ணு நேசிக்கிறேன். யாரு? கோமல மாமி பொண்ணு கோகிலாவா? நினைச்சேடா, போன வாட்டி நான் ஊருக்கு வரும்போது உன்கிட்ட தேவையில்லாம சிரிச்சு சிரிச்சு வழியும் போதே நான் நினைச்சேன். அக்கா அவளுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுதுக்கா. அப்போ மீண்டும் கோகிலாவா? டேய் உனக்கே இது நல்லா இருக்காடா, அந்த டைவர்ஸ் ஆன பொண்ணை போய் லவ் பண்றிய. ஐயோ அவ இல்லக்கா. ஏய் இரு, புடிச்சுட்டேன். அந்த ரத்த ஜட குட்ட பவட குறுக்கள் பொண்ணு பத்மஜா தானே? ஐயே அந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் எடுப்பாச்சு, நல்லா இருக்க மாட்டாளே. ஐயோ அவளும் இல்லக்கா. அப்ப யாரு? செம்பருத்தி. செம்பருத்தியா? ஆமாக்கா, சாதாரண களிமண்ணை கடைஞ்சே கலைப்பொருளா மாத்துறவன், தாய் இல்லாத பொண்ணு. அப்பா பேர் எசக்கி முத்து. சந்தையில மண்பாண்டம் வித்தாலும் மானத்தோட வளர குடும்பம். உனக்கு நிச்சயமா அவளை பிடிக்கும்க்கா. என் கண்ணுக்கு அவ குலம் கோத்திரம் எதுவும் தெரியல. இல்ல இது அப்பா தெரியும். அகல் விளக்க ஆத்துக்குள்ள வைக்கிறவா, அதை செஞ்சவாள் அடுக்கலைக்குள்ள அனுமதிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா என் மனசுக்கு தெரியலக்கா. எனக்கா எதுவும் பேச மாட்டேங்கிற? நாலு வேதமும் தெரிஞ்சவரோட பொண்ணுக்குதான் நீ நாத்தனாதா இருப்பியா? சொல்லுக்கா, உன் தம்பி தப்பு பண்ணிட்டான்னு நோக்கு தோன்றதா? சேச்சே, இன்னைக்கு மட்டும் இல்லடா, என்னைக்குமே என் தம்பி தப்பு பண்ண மாட்டான்னு தெரியும். பின்ன எதுக்காக யோசிக்கிற? இல்லடா, பூனைக்கு எப்படி மணி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சுந்தரி வந்தாலாம். அம்மாடி ஜானு. அப்பா இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைமா. அப்பா என்னப்பா இது? அதம்மா பிரசன்னா பிரம்மோபதேசத்துக்கு வாங்கினமே அதான். பஞ்சபாத்திரம், உத்தரணி, வெள்ளித்தட்டு, வெள்ளி பூணூல், தங்க பூணூல், அப்புறம் மாப்பிள்ளைக்கு மயில்கண் வேஷ்டி, உனக்கு பட்டுப்புடவை, மாமனாருக்கு மாமியாருக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ள வை. சரிப்பா. சரி நான் மத்தியானங்க பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் சீக்கிரம் சாதம் போடுமா, பசிக்கிறது. நில்லுங்கப்பா, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டோ, அப்புறமா சாப்பாடுல கை வைங்க. என்னடி கேக்கணும்? இந்த ஆத்துல என்னையும் ஒரு மனுஷியா மதிக்கிறேலா இல்லையான்னு நீக்கு தெரிஞ்சாகணும். அம்மாடி இப்ப நமக்கு என்ன வேணும்? கேக்குற கேள்விக்கு பதில். நானும் உங்க பொண்ணு தானே. என்னடி கேள்வி இது? நீக்கும் கால காலத்துல கல்யாணம் ஒன்னு பண்ணி வச்சிருந்தேனா, இப்ப இடுப்ப சுத்திண்டோனா காலை சுத்திண்டோனா குழந்தை பிறந்திருக்காதா? சரி, அப்படி ஒரு பிராப்தம் பகவான் நோக்கு குடுக்கலையே. சர்ப்ப தோஷம் வாழ்க்கையில சதி பண்றது. இல்லன்னா இந்நேரம் தோளுக்கு மிஞ்சி ஒரு பையன் பிறந்திருப்பானே. அப்படி பிறந்திருந்தா அவனுக்கும் பூணூல்னு ஒண்ணு போட்டுப்பேலாம். போட்டு தனடி ஆகணும். அப்போ பிறந்ததா நினைச்சுண்ட அவ பையனுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணலோ அந்த காசு எனக்கு கீழே வைங்க. என்னடி தத்து வித்துன்னு பேசிட்டு இருக்க? பின்ன அவ பையனுக்கு பூணூல், பொண்ணுக்கு சடங்கு, ஆத்துக்காரருக்கு அபிஷேகம்னு டிசைன் டிசைனா பணத்தை கறந்துட்டு இருப்பா. இதெல்லாம் பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றேலப்பா? வாடி பம்புக்கு பிறந்தவளே, என்னடா வந்ததுல இருந்து என்ன இடிக்கலையேன்னு பார்த்தேன். என் பையனுக்கு பூணோல், எங்க அப்பா சீர் செய்யறார், அதுல நோக்கரடி பொறாம. ஐயோ பொறாமையா? நேக்கா பாருங்க பைவ சொல்றத, அந்த வெங்கடேச பெருமாளுக்கே இது அடுக்காது. இதோ பாருடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து ரெண்டாவது பையன் பிரசவம் வரைக்கும் 616,000 ரூபாய் அப்பா உனக்கு செலவு பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கேன், கறக்காம விட மாட்டேன். இது பாருடி, இந்த ஆத்துல எது வேணாலும் கேட்டு வாங்குறதுக்கு நேக்கு உரிமை இருக்கு. நோக்கு ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட வேண்டியதானே. என்னது கேட்டு வாங்கிடுமா? நான் என்ன ராபிச்சக்காரியா? நோக்கு இந்த ஆத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட ஜாஸ்தி உரிமை நேக்கோ இருக்கு. ஏய் இல்லன்னு யார் சொன்ன? அம்மாடி கௌஷி, செத்து சும்மா இருக்கப்படாத. நீங்க செத்து சும்மா இருங்கப்பா. ஒண்ட வந்த பிடாரி ஓர் பிடாரிய விரட்டிச்சான், உச்சந்தலையில வேப்பிலையால அடிச்சாதான் அடங்கும். ஏய் யார பார்த்து பிடாரிங்கற? உன்னதான். இதோ பாருடி, நீ லோக்கல், ஒரு எக்ஸ்போர்ட் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாலு பெத்து காட்டுவேன். ஏய்
என்னடி நானும் பாக்குறேன் ரொம்ப ஓவரா பேசுற நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் ஓ இஷ்டத்துக்கு பேசுறீங்க செத்து இருக்கோனா என்ன அடக்காதீங்கோ இத பாரு நாக்கு இருக்குன்னு நக்கல பேசாத என் கல்யாணத்துக்கு முந்தின நாள் கூட படிச்சு ஒண்ணு விட்டேன்ன மறந்துட்டியா அது அப்போ இப்ப வெச்சு பாரு வெயிட் கைய வெயிட் என்னடி ஆத்த வாசல்ல கோலம் போடுறதுக்கு ஆள் காட்டி வர இருக்காது ஏய் நோ கேளுதுனா என்கிட்ட பேசு அவனே ஏண்டி அடிச்ச ஏண்டி அவன் அடிச்ச இத பார் எங்க ஆத்துல நான் கோலமே போடுறது இல்ல இல்லனா அப்ப உங்க ஆத்துக்காரர் போடுறாரா ஏய் அனவசியமா இந்த விஷயத்துல ஏண்டி ஆத்துக்காரர் இருக்கற அடிச்சனா அடி அடி என்னடி என்னடி இல்லடி அடி அடி விடு ஏய் விடு அடி 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 திடீர்னு அன்பு காட்டுதுங்க திடீர்னு அடிச்சுக்குதுங்க ரொம்ப அட போங்க தாத்தா நாங்களே ஒரு நல்ல ஃபைட்டிங் சீன் பார்க்கல நினைச்சா மிஸ் ஆயிடுச்சு வாட போய் ஒரு ஜாக்கி சான் படம் மாதிரி பார்க்கலாம் சந்தேகப்படுறீங்க அவங்க ஏன் அப்பா எப்படி லவ் வரும் நான் ஒண்ணும் அவ்வளோ கேவலமான பொண்ணு இல்ல ஏய் லவ்னா வேணாம் உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிரும் சரியான வெண்ணையா இருக்கே யாரு நானா பின்ன வேற யாரு அவ்வளவு வெள்ளையா இருக்கேன் நாக்கும் ஐயோ ஐயோ சரி நீ எதுக்கு இப்ப தலையில அடிச்சுக்கிட்ட நீங்க அடிச்சுக்கிட்டீங்கல்ல சரிதான் கிழிஞ்சது இத பாருமா நம்ம காதலை பத்தி எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன் மை டியர் போட் ஐயோ நீங்க பாட்டுக்கு பட்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்களே அக்கா கோச்சிக்கலையா எங்க அக்கா ஜானு என் மேல உயிரியா வச்சிருக்கா நம்ம காதல அவ ஒருத்தி ஏத்துக்கிட்டா அதுவே போதும் நம்ம இனிமே எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல எப்போ எப்படி அப்பா கிட்ட இதை சொல்லுங்கறதெல்லாம் அவ பாத்துப்பா நெசமா தான் சொல்லுதீங்களா சத்தியமா எனக்கு எல்லார் சமூகத்தோடையும் நம்ம கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு நீ தைரியமா இரு சரி அக்கா உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறா ஐயோ ஆத்தாடி என்ன ஆத்தாடி காதாடி நிறுத்து அப்போ 28ஆம் தேதிக்கு மேல கூப்பிடுவாங்க ஏ சின்னால பட்ட சீலைக்கு சீட்டு கட்டியிருக்கேன் அன்னைக்கு தான் முடியுது அக்கா பார்க்க வரும்போது புது சேலையை உடுத்திக்கிட்டு புதுசா இருப்பேன்ல அது சரி எங்க அக்கா உன்னை பார்க்க வரல இல்ல உன் புடவைய பார்க்க வரல ரெண்டும் தான் ஆத்தாடி யாரோ வராங்க போல இருக்கு பார்த்தா வம்பாயிடும் என்ன
செம்பருத்தி நில்லு. ஏய், எங்க ஓடுற, என்ன அவசரம்? சீக்கிரம் சொல்லுங்க, அப்பா தேடும். யாராவது பார்த்தா வம்பாயிடும்ல. பார்த்தாச்சு.